என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ முத முத பார்க்குறவங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சத்தான வாழைப்பூ பொரியல். அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கலாமா. வாழைப்பூ வந்து சிறுநீர் கற்களுக்கு ரொம்ப நமக்கு பிரயோஜனமானது, கல்லாகட்டுறதுக்கு. வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பூ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் தேங்காய் துருவல், மல்லி இலை, மஞ்சத்தூள், கொஞ்சம் முருங்கலை போட்டு வச்சா ரொம்ப நல்லது. அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகா தான் காரம், வேறு ஒரு காரம் கிடையாது. பாருங்க, அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டுட்டு, அப்புறம் இங்கங்க பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன். இதுதான் அந்த வாழைப்பூக்குள்ள காரம். அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலையை போடுங்க. அதுக்கப்புறம் போட்டு இந்த பூவுக்கு பொரியலுக்கு தேவையான உப்பு நான் அதிலே போட்டுட்டேன், வெங்காயத்திலே. பாருங்க, பொரியலுக்கு என்ன உப்பு தேவையோ அதே போட்டேன். பச்சை மிளகா தான் காரம், இதுக்கு வேறு வத்தத்தூளோ எதுவுமே காரம் கிடையாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இதில். அதனால் நீங்கள் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு கூட வேணும், இல்லை நான் தேங்காய் கூட அரைச்சி போடுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேங்காய், 2 சீரகம், பூண்டு, அதில் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டு திருவுண மாதிரி அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படி தேங்காய் திருவுள் மாதிரியே இருக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் இந்த தாளிப்பில் வாழைப்பூ போட்டு நல்லா வரவுதேன். நல்லா அந்த அதிலேயே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். அப்புறம் இப்போ முருங்கை இலை கழுவி வச்சுருக்கிறோம்ல, அதே போட்டு. முருங்கை இலை ஹீமோக்ளோபின்க்கு நல்லது, இரத்த அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு முருங்கலை நல்லது, சிறுநீர் கற்களை அகற்றுறதுக்கு வாழைப்பூ ரொம்ப நல்லது. இது வந்து எல்லாத்துக்குமே, ஆண்களுக்கு பெண்களுக்கு, முக்கியமாக ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் வாழைப்பூ கிடச்சா நீங்கள் விட்டுறாதீங்க, உடனே செய்யுங்க. இதில் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும். அப்புறம் பாருங்கள், இது இந்த அந்த மூடின பாத்திரத்தில் தண்ணி தான் கிடக்கு. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன், தண்ணி அவ்வளோ வத்திருச்சு. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் தண்ணியே இல்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இறங்கி ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு தண்ணி நல்லா வத்திரும். இப்போ வந்து நான் தேங்காவை வந்து ஜீரகம், பூண்டு போட்டு இப்படி திருவுண மாதிரியே அரைச்சிருக்கிறேன், தண்ணி இல்லாமல். அதை மட்டும் மேலே தூவி லைட்டாக ஒரு தீ சிம்மிலே இருக்கட்டும், லைட்டாக அப்படியே போட்டு ஒரு கலரு அப்படியே கிளறிக்காங்க. பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தானது நம்ம உடம்புக்கு. ஆனால் வாழைப்பூ உருவுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, முருங்கிற ஆயிரதுக்கெலாம் ரொம்ப நம்ம எரிச்சல் படுவோம். அதனால் இந்த மாதிரி ஐட்டங்களை செய்கிறதில்ல. பார்த்துக்கோங்க. பாருங்க, இதை செஞ்சுட்டு இறக்கி வச்சுட்டு கார்னிஷுக்கு மல்லியலை போட்டு இறக்குங்க. சூடான வாழைப்பூ பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு, வீட்டில் அவங்க வீட்டில் ஆம்பளை ஆட்கள் இருப்பாங்கன்னா கணவருக்கு, மகனுக்குலாம் வச்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தானது, சத்தானது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.